யார் மணி? எதுக்கு மலையில நஞ்சிட்டு இருக்க? சரி சரி உள்ள வா போலாம். இப்ப சொல்லுங்க யார் நீ? எதுக்கு மலையில நின்னுட்டு இருந்த? ஐயோ நீ ரொம்ப நஞ்சி போயிட்டல. சரி சரி நீ உள்ள போய் தலைய தோட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போமா. மாஸ்கோ மாஸ்கோ ना पाक मुदला என்ன உருளுது நம்ம போய் பாத்துட்டே வந்துருவோம் டார்லிங் சவுண்ட் கமிங் போயிடு போ வந்துறோம் ஓகே வரது நிம்மதே சரக்கடிக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல ஐ ஷேம் கர்ல் யமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போதல கேளு கேட்ட பதில் வரணும் என்ன ஆச்சு வாயில ரத்தமா இருக்குது சோ சிக்கனத அப்படி சாப்பிறியா என்னமா நீ சிக்கன் சாப்பிடுற டைம்ல உனக்கு பசிக்குது சரி டக்கன் சாப்பிட்டு போய் தூங்குமா மறக்காம வாய் கழுவிக்கோ சரியா சே 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 ஆ தாப்பல் போட்டனா இல்லையா எப்படி வெளிய வந்தா பால் போட்ட மாதிரி இருக்கு ஐயோ குழம்புது யாமாரி சாரி சார் சாரி நாளைக்கு முதல்ல சரக்கு மாத்தி அடிக்கணும் குட் நைட் அட்வர்
எங்க போய் தொலைஞ்சாம மாஸ்கோ மாஸ்கோ டேய் மாஸ்கோ யார் மணி ஞாபகம் இல்லையா ஓ சாரி நீயா முதல்ல போய் அந்த புடவையை மாத்திட்டு வா ஏன் நல்லதானே இருக்கு நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் நான் மாத்திக்கோன்னு சொல்றதுக்கும் நடுவுல பெரிய கதையே இருக்குமா பொம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள புடவை இருக்கும்போதே நினைச்சேன் இதுக்குள்ள ஏதோ கதை இருக்குன்னு அது என்ன கதை என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் யாரோட புடவை இது ஒன் சைடுல வா சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா அது எல்லாமே இது எல்லாருக்கும் சொல்ற கதை இல்ல முதல்ல போய் புடவையை மாத்திக்க போ என்னது இதாவது ஓகேவா இல்லனா இதுக்கு ஏதாவது கதை இருக்கா ஏன் கதையெல்லாம் விட முதல்ல நீ யாருன்னு சொல்லு ஏன் நடுராத்திரி எல்லாம் மழையில தனியா நின்னுகிட்டு இருந்த சரி சரி நீயும் உட்கார்ந்து சாப்பிடு நானும் உட்கார்ந்துட்டா யார் பரிமாறுறது நான் பரிமாறுறேன் முதல்ல நீ உட்கார் உட்கார் இப்ப சொல்லு உன் ப்ராப்ளம் என்ன நீ எங்க இருந்து வர? Facebook friend US next week அங்க இருந்து வந்துருவான். எங்க parents க்கு இதுல இஷ்டம் இல்ல. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். parents கிட்ட சொல்லிட்டேன். நான் வீட்டுக்கு திரும்ப வந்தா மாலையும் கழுத்துமா அவரோட தான் வருவேன்னு. இல்லனா நீங்க உங்க கையால எனக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டேன். நாம காதல நேசிக்கணுமே தவிர அத வலுக்கட்டாயமா அடை நினைக்கூடாது. அவசரத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவித்தனம் இருக்கும் லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு பக்குவம் இருக்கும் லவ் ஒரு எமோஷன் கல்யாணம் லைஃப்ல ஒரு டிட்டர்மினேஷன் ரெண்டும் இருக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் நீ சின்ன குழந்தையில உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பையனோட போட்டோ இருந்தா கொடுக்குறியா ஏர்போர்ட்ல இருந்து அவன நேர எங்க வர வைக்கிறேன் என்கிட்ட இப்ப எதுவும் இல்ல ஓ இப்ப என்ன பண்றது ஐடியா நீங்க ஆர்டிஸ்ட் தானே அவர் எப்படி இருப்பாரு நான் உங்க கிட்ட சொல்றேன் நீங்க பெயிண்ட் பண்ணுங்க எங்கடா போய் தொலைஞ்ச வீட்டு கெஸ்ட் வந்தா கவனிச்சுக்க முடியா ஐயா கெஸ்ட கவனிக்கலாம் கோஸ்ட கவனிக்க முடியாது ஊர்ல ஒரு கோயில் விடாம ஓடிட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எனக்கு என்னடா கோஸ்ட்ங்கற குருஜி நைட் அவஸ்தப்பட்டது நான் தான் உங்களுக்கு என்ன உயிர் போயிட்டு வந்துச்சு உங்களை பார்த்தா பாட்டில இத்தனோண்டு மிச்சத்தை வச்சு தூங்கிட்டீங்க நீ எங்கண்ணா அந்த ட்ரெஸ் என்ன
கணத்துல கலர் என்ன குரு கூட சேர்ந்து ஆட்டை என்ன அவங்களுக்கு தான் புத்தி இல்ல உங்களுக்குமா புத்தி இல்ல ஏமா சேம் கன்ஃபியூஷன் நேத்து நைட் இதே மாதிரி தான் இருந்துச்சு நீங்க என்ன அடிக்கவே இல்ல அவன் அடிச்ச மாதிரி இருந்துச்சு இடியட் சாயந்தரம் நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருந்த கொன்னுடுவ சொல்லிட்டேன் வெளியே போ என்ன போ சொன்னாரு அப்புறம் அவர் போறாரு காலையில நான் போட்டிருக்கானா அவர் போட்டிருக்காரா புரியலையே என்ன சேம் லுக்கா உன் அப்பையே வெளியே போ சொன்ன இங்க என்ன பண்ற நான் கோவக்கறேன் அப்படில நான் பார்க்காத எனக்கு கண்ணாப்பினு கோவம் வரும் ஜாக்கிரத வெளியே போ மறுபடியும் கன்ஃபியூஷன் ஏமா அடிச்சனே இல்லையே அப்புறம் இந்த பக்கமா வலிக்குது எனக்கு நம்ம கிளாரிட்டி மிஸ் ஆயிட்டே இருக்கே என்ன மாஸ்கோ என்ன கிளாரிட்டி வேணும் நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதுல நீ தான் பேயே நான் பேய் தான் மாஸ்கோ நீ சீரியஸா காமெடி பண்ற நான் பேய் தான்டா அட போமா நான் பேய் தான்டா மாஸ்கோ குடிகார பையில போதில ஒளறிட்டு இருக்காரு நான் நம்ப மாட்டேன் ஏய் தம்பி இங்க வா சார் கொரியர் சார் டெல்லில இருந்து வந்திருக்கு சார் ஆல்ரெடி உங்க வைஃப் சைன் போட்டாங்க சார் சரி ஏதோ ஒன்னு வந்து தொலை டேய் வீட்ல பொம்பளை இருந்தா அது வைஃபா தான் இருக்கணுமா வேற எந்த ரிலேஷன் இருக்க கூடாது அப்ப கையெழுத்து இப்படி போட்டுக்க கூடாது சார் மிஸ்ஸஸ் ரெபெக்கா ஷரதா ரெபெக்கா குருஜி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல நான் கிளம்பறேன் குருஜி குருஜி அவ கண்ணு ஆசை நிறைஞ்சிருக்கு குருஜி அவ மனுஷியா பேயா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல குருஜி நீங்களே பாத்துக்கோங்க அண்ணா ஒண்ணு ஜாக்கிரதை குருஜி கெஸ்டா இருந்தா பாக்கலாம் கோஸ்ட் எப்படி பாக்குறதே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த புடவை கட்டாதானு உன்னதான் கேக்குறேன் இந்த பிரஷ்ல படும்போது ஒவ்வொரு வண்ணமும் இன்னொரு வண்ணத்தை டாமினேட் பண்ணணும்னு துடியா துடிக்கும் ஏற்ற இறக்கங்களை யோசிச்சு அதை பேலன்ஸ் பண்றதுதான் என் பொறுப்பு நீ எந்த உருவத்துல வந்தாலும் என் இதயத்துல உன் உருவம் மாறாத நீதான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த உன்னை வெளியில போன சொல்ற உரிமை எனக்கு இல்ல ஆனா இன்னொரு தடவை உள்ள வந்துடாதன மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் மிஸ்ஸஸ் ரெபெக்கா வில்லியம்ஸ் நீ சொல்றது எதுவும் என் காதுல விழாது நான் சொல்றதுதான் நீ கேக்கணும் கல்யாணம்னா பந்தல் இருக்கணும் நம்ம கல்யாணத்துல பெயிண்ட் இருக்கணும் வர என்ன வரையணும்னு தெரியுமா நீயும் நானும் சேரணும் நம்ம மனசு
ஹலோ கீதா, எங்க இருக்கீங்கம்மா? ஓகே மார்த்தாண்டம் வா சார். நான் சொன்ன மாதிரி செய். சுவாதி எங்க இருக்கான்னு சொல்ல வச்சிட்டேன், இப்ப அவளை காப்பாத்தறது உங்க பொறுப்பு. நீங்க சொன்ன இடம் இதா சார். கடந்த 60 வருஷமா இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கவே இல்லை சார். இது ஒரு ஓபன் லேண்ட் சார். இதுல எங்களோட விசாரணை படி பார்த்தா இங்க சரத்துன்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது சார். ஓட்டர் ஐடி லிஸ்டா இருக்கட்டும், ஆதார் கார்டு லிஸ்டா இருக்கட்டும், அந்த பேர் ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை சார். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். சாரி சார், உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க சார். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? காதலன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன, உயிர்னு சொன்ன, அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு என்ன இழுத்துட்டு வந்திருக்க? உன்னை போட்டு தள்ளி சமாதி கட்டினா கூட என்ன எவனும் கேட்க முடியாது. இப்ப சொல்லு, எங்க அவன் சரத்? எங்க வருவா? நிச்சயம் வருவா. இல்லாத ஒருத்தரை நீ எங்க இருந்து கொண்டு வருவ? இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ அம் ரியலி சாரி சார். ஐ அம் சரத். சுவாதி என்கிட்ட தான் இருக்கா. இப்ப அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பிளீஸ் என் கூட வாங்க. ஓகே. சொல்லுமா, யார் நீ? யார் உன்னை அடிச்சது? அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? சரத், எனக்கு இப்படி ஆனது காரணம் அவன் தான். சரத்தா? அந்த ஆளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சரத்தையும் சுவாத்தையும் காப்பாத்த தானே எங்க ஆளுங்க போயிருக்காங்க. அக்காவை நீங்க எப்படி சார் காப்பாத்துவீங்க? அவ இந்நேரத்துக்கு அக்காவை கொன்னிருப்பான் சார். என்னமா பேசுற நீ? உனக்கு சுவாத்திக்கு என்ன சம்பந்தம்? சுவாத்தி அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா யாரும் இல்ல சார். நாங்க ரெண்டு பேரும் ஆனாத. என்னது ஹீரோ, நீ சுவாதி ஆனாதையா? ஆமா சார், நாங்க கேரளாவில ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க. அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் தான் எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாரு. அங்க வார்டனா வேலை செஞ்சவன் தான் அந்த சரத். பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவான் சார். அந்த விஷயத்த நாங்க ஃபாதர் கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம். எங்களோட காலேஜ் கல்ச்சருக்கு கெஸ்டா வந்த ஒரு மூவி டைரக்டர் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்தாரு. என் கண்ணு முன்னாடியே அக்கா பெரிய ஹீரோயின் ஆனாங்க. அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது